ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் தொடர்ந்து அரசியல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்து கொண்டிருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுகவில் வரக்கூடிய 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகி இருந்து கொண்டிருக்குங்க. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஒரு ட்வீட் வந்து அதிமுகவில் பெரிய ஒரு உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வரக்கூடிய 7ஆம் தேதி அதிமுக முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பரபரப்பு இருந்தாலும், இந்த ட்வீட்டு பல பேரை பல விஷயங்களை யோசிக்க வச்சுருக்குங்க. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பி பன்னீர்செல்வம் அவங்க வந்து என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதிமுக முதல் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி நடந்த அக்கட்சியின் செயற்குழுவில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் முதல்வர் வந்து பன்னீர்செல்வம் இடையே பார்த்தோம்னா கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேர்த்துக்கு ஆதரவானவங்களும் எதிர்மறையான கருத்துக்களை பேசிக்கொண்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அது தகவல் ரொம்ப பெருசு. இப்போ சுருக்கமாக பார்த்தோம்னா, சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் முதல் வேட்பாளர் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படல அப்படிங்கிற விஷயம் தெரியும். இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளர் குறித்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அவங்க தெரிவித்தாங்க. தகவல் நமக்கு தெரியும். பின்னர் முதல்வர் பங்கேற்க போகிறோம் பெருநிகழ்ச்சிகளை துணை முதல்வர் பன்னீர்செல்வம் வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஆனால் அக்டோபர் 22ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் நிகழ்வில் மட்டும் கலந்து கொண்டார். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசவில்லை அப்படிங்கிற விஷயம் தெரியும். இந்த விஷயம்லாம் நிறைய அப்படி சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சிங்களேன், இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார கருத்து வேறுபாடு இப்போ மறுபடியும் பனிப்போர் தொடங்கிருச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் வெளிரங்கமாகவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தேர்தல் நெருங்குது இல்லைங்களா. அதனால் இதனைத் தொடர்ந்து சொந்த ஊரான தேனிக்கு ஓ பன்னீர்செல்வம் புறப்பட்டு போயிட்டாங்க. பின்னர் அவரது பண்ணை வீட்டில் பல்வேறு மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஓபிஎஸ் கடந்த 2 நாட்களாக ரொம்ப தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இதனால் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு பெரிய ஒரு உச்சகட்ட பதட்டத்தில் இருந்து கொண்டிருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்கள். இந்த நிலையில் ஓபிஎஸ் திடீர்னு தொண்டர்கள் நலனை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க. இது தொடர்ந்து அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள ஒரு ட்வீட்டில், தமிழக மக்கள் மற்றும் அதிமுக கழக தொண்டர்களின் நலனை கருத்தில் கொண்டு எனது முடிவுகள் இனிமேல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன புரிய வருதுன்னா, அதாவது முதல்வர் வேட்பாளருக்கு ஓபிஎஸ் தன்னோட இடத்தை விட்டு கொடுக்கறதா இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் தரப்பில் வந்து தங்களுடைய பலத்தை ஏற்கனவே வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம்னா அதில் பதவியில் இருக்கக்கூடிய பல முக்கிய எம்எல்ஏக்கள் வந்து இபிஎஸ் அவர், அதாவது எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வெளிரங்கமாக, அதாவது பகிரங்கமாகவே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் வரக்கூடிய 7ஆம் தேதி அறிவிப்பு வந்து எந்த அளவுக்கு, அதாவது ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தும் அதிமுக வட்டாரத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய அபிப்பிராயம் பொதுவாக, அதாவது அபிப்பிராயம் அப்படிங்கிறது வந்து அது அதிமுகவை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் சாராதவங்களாக இருக்கட்டும், யாருடைய ஆட்சி இருந்தால், அதாவது இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது இல்லாட்டி யார் புதிதாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஏன்னா வரக்கூடிய தேர்தல் வந்து பொதுமக்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு சோதனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஏதாவது முடிவு எடுத்துட்டு அதனால் அப்புறம் பின்னாடி விளைவுகள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தகவல் சார்ந்த உங்களை மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.